பிரீமியம் வீடியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, இங்கே ஒருத்தர் கேட்குறார், ஐயா காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் இவைகளே அடிநாதங்கள் அப்படிங்கிறத ஏகப்பட்ட வழிகளில் நிரூபிச்சிருக்கிறீங்க. ஒரு நிலையில் சாரம், நட்சத்திரங்களுக்கென்று தனி பண்புகள் இல்லாத காரணத்தினால் நட்சத்திரத்தை அடிப்படையாக வைத்து, நட்சத்திரத்தை முதன்மை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள், பத்து பொருத்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொய்யாக போகின்றது அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்தின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டோம். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா 5 அல்லது 6-7 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டவைகள் காணொலிகளில் கூட சில இடங்களில் சாரத்தை குறிப்பிட்டிருப்பேன். ஆனால் சமீப காலங்களில் சாரத்தை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். நட்சத்திரங்களின் அடிப்படையில் எந்த ஒரு பலனும் நடக்கிறதில்ல அப்படிங்கிறது தான் உண்மை. என்றைக்கு கணிதத்தை சமன்பாடுகளாக புரிந்து கொள்ளாமல் கணக்குகளாக புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் இங்கே பெரிய குழப்பங்கள் வந்துடுது. நட்சத்திரத்தின் அடிப்படையில் சர்வ நிச்சயமாக கேபி சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்கணித ஜார முறையில் நீங்கள் சரியாக பலன் சொல்ல முடியாததற்கு காரணம் இந்த நட்சத்திரங்களின் அடிப்படையில் இங்கே பலன்கள் அமைஞ்சது தான். ஏனென்றால் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ என்கின்ற, அதிக சுபத்துவம் என்பதில் தான் உங்களுக்கும் எனக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கும். முழு சுபத்துவத்தை புரிந்து கொண்ட ஒரே ஜோதிடர் ஆதித்ய குருஜி ஐயா தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சில நிலைகளில் நீங்களும் என்னுடைய அந்த புரிதல் நிலைக்கு மேம்பட்டு வரும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவத்தை அடைந்திருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில்கள் தான் நேற்று பிறந்தவருக்கும் இன்று பிறந்திருப்பவருக்கும் நாளை பிறக்கப் போகிறவருக்கும் சரியாக இருக்கிறது. என்னுடைய இந்த சுபத்துவ விதி எதிர்கால ஜோதிட அமைப்புகளை கண்டிப்பாக ஒரு நிலையில் புரட்டி போடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே போல தான் 8-12 விதிகளும். சரி, இங்கே இந்த விதிகளை எப்படி தெளிவாக புரிந்து கொள்வது, ஆதிபத்தியம் காரகத்துவம் என்கின்றதன் அடிப்படையில் பலன்களை அறிவது, சில நிலைகளில் ஐயா எங்களுக்கு புரியவே இல்லையே, எது எப்போது எதை செய்யும். இங்கே ஒரு ஜாதகம் வருகிறது. இவர் 9/9/1987 6:57 மாலை சென்னையில் பிறந்த ஜாதகம். பிறக்கும் பொழுது புதன் திசையில் தசை இருப்பு 16 வருடம் 7 மாதம் 13 நாட்கள். இப்போது இவருக்கு ஒரு 36 வயசு ஆகுதா? சரி, இப்போது தசை நடப்பு சுக்கர தசையில் குரு புக்தி 23/6/2021 முதல் 22/2/2024 வரை. இப்போ அவருக்கு சுக்கர தசையில் புதன் புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போது ஜாதகத்தை அம்ச அமைப்புகளோடு நான் சொல்லிடுறேன். சரி, இந்த இடத்துல எட்டாம் இடத்தை குரு பார்க்க 12 இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார். ஆம், என்னுடைய 8/12 சுபத்துவ விதிகளின் அடிப்படையில் இவர் ஜாதகர் அமெரிக்காவில் இருக்கிறார். அமெரிக்காவில் தான் நீடித்திருப்பார். ஏனென்றால் அடுத்தடுத்து 12 வீட்டோடு 8 வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற சர ராசிகளில் ராகு கேதுகள் அப்படி நடக்குது. 8/12 சுபத்துவம் அடைந்தவர்கள் எல்லோரும் வெளிநாட்டில் இருக்கிறார்களா என்றால் அதற்கும் சில சுபத்துவ பாவத்துவ அடுக்குகளை சொல்லியிருக்கிறேன். சரஸ்திர உபயராசி வீடுகளை சொல்லியிருக்கிறேன், அதனுடைய திசைகளை சொல்லியிருக்கிறேன், அதனுடைய ராகுகேது திசைகளை சொல்லியிருக்கிறேன். இவரை பாருங்க, 43 வயசு வரைக்கும் சுக்கர தசை, 43 வயதிற்கு பிறகு 50 வயது வரை உங்களுக்கு சூரிய தசை வரும், 12 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். சந்திரன் அங்கேயே ராகுவோடு இருக்கிறார், அதனையடுத்து 50-60 வயசு. அதற்கடுத்து செவ்வாய் 12 இடத்தை பார்க்கிறார், அதனையடுத்து ராகு திசையே நடக்கப் போகிறது. ஆக அந்திம காலம் வரைக்கும் அமெரிக்காவிலேயே என்னுடைய 8/12 சுபத்துவ விதியின் அடிப்படையில் அங்கேயே நிலைத்து நீடித்து தங்கிவிடக்கூடிய ஜாதகம். இப்போது சுக்கர தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சுக்கர தசை என்ன தரும்? ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள், சுக்கரனின் காரகத்துவங்கள் என்ன? தாய் சந்திரன், தாரம் சுக்கிரன், சகோதரி செவ்வாயின் கலப்புகள் அமைந்தவள், செவ்வாயும் சந்திரனும் கலந்தவள், 35 வயசுக்கு மேல 20-30 வயதிற்கு மேலே வந்துவிடக்கூடிய சில அமைப்புகள். ஆக யார் யாரெல்லாம் உடல் சுகத்தை தருவார்களோ அவர்கள் உடல் சுகத்தை தரக்கூடிய அமைப்புகளுக்குள் இருக்கக்கூடிய தோழி மனைவி காதலி போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட பெண்களையும் ஆண்களையும் குறிக்கக்கூடிய அமைப்பு அங்கே சுக்கிரனுக்கு வந்துவிடும். ஆக இவருக்கு இந்த காரகத்துவத்தின் அடிப்படையில் சுக்கர தசை நடக்கிறது. சுக்கர தசை என்ன நடக்குது? 2 திருமணங்கள் நடந்து விட்டன. இந்த சுக்கிரன் தன்னுடைய ஆதிபத்திய நிலையாக 8 வீட்டிற்கு அதிபதி என்பதால் இந்த திசையில்
ஆதிபத்தியத்தை முழுக்க கொடுத்து விட்டார். என்ன கொடுத்து விட்டார்? வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டார். சுக்கரதசையிலே அவர் வெளிநாட்டுக்கு 24-25 வயசுலேயே சுக்கரதச சுயபக்தியிலே வந்து விட்டார். சுக்கரதசையில அவருடைய ஆதிபத்தியம் முழுமையாக செயல்பட்டு விட்டது. சரி, காரகத்துவம் என்ன நடந்தது? ஜாதகர் மிகப்பெரிய புத்திசாலி. எப்படி புத்திசாலி? புதன் உச்சம். ஓரளவிற்கெனும் சந்திர அதியோகத்தில் சுக்கிரன் புதன் இருவருமே இருக்கிறார்கள். புதன் உச்சம், நேரடியாக சந்திரனுடைய 7 பார்வையில் இருக்கிறார். அங்கே அவர் ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட பௌர்ணமி சந்திரன் என்பதாலும், நேரடி கிரகணம் இல்லை என்கின்ற காரணத்தினாலும், ராகுவோடு 8 விலகி இருக்கின்ற காரணத்தினாலும், ஓரளவிற்கு ஒளி பொருந்திய இந்த சந்திரன் புதன் கேது இணைவு தான். புதன் ராகு இணைவு இல்லை. புதன் ராகு இணைவு அப்படின்னு சொன்னா அவர் புத்தி இருந்தும் முட்டாள், அல்லது புத்தி இல்லாமலேயே முட்டாள். புத்தி இருந்தும் முட்டால், புத்தி இல்லாமலேயே முட்டாள். இந்த இடத்துல புதன் ராக சேர்ந்திருந்தா புத்தி இருந்தும் முட்டாள். ஏனென்றால் புதன் உச்சமாகி அதன் பிறகு பலவீனம் அடைகிறார். ஆதிபத்திய காரகங்களுக்குள்ள நீங்க வந்து அப்படியே அந்த ஒளி தத்துவத்தின் அடிப்படையில் கிரகண அமைப்புகள்ல, பாவத்துவ அமைப்புகள்ல தான் நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். நீச்சமாகி அவர் ராகுவோடு இருக்கிறார், புத்தி இல்லாத முட்டாள். உச்சமாகி அவர் ராகுவோடு இருக்கிறார், புத்தி இருந்தும் முட்டாள். புத்தி வந்து விட்டது, ராகுவால் கெட்டு விட்டது. இந்த இடத்தில் என்ன தெரிகிறது?